அதிகாரம் 28. நீதிமான். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடிப்போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள். குற்ற உணர்வு மனுஷருடைய மனச்சாட்சியை வேதனைப்படுத்தும். பாவம் செய்கிறவர்கள் எல்லாவற்றிற்கும் பயப்படுவார்கள். மனச்சாட்சியில் குத்தப்பட்டவர்கள் எப்போதும் பயத்தோடு இருப்பார்கள். கடன் வாங்கினவன் கடனை திருப்பிக் கொடுக்காமல் தனக்கு கடன் கொடுத்தவனுக்கு தப்பி ஓட முயற்சி பண்ணுவான். அவனுடைய பார்வைக்கு எல்லோருமே கடன்காரர்களைப் போல தெரியும். அரண்டவன் கண்களுக்கு இருண்டதெல்லாம் பேய்களாக தெரிவது போல துன்மார்க்கன் எல்லோருக்கும் பயப்படுவான். பாவம் மனுஷனை கோழையாக்குகிறது. மனுஷன் பாவம் செய்யும்போது அவனுடைய பலனும் தைரியமும் அவனை விட்டு நீங்கி போகிறது. நீதிமான்கள் சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள், பாலசிங்கம் அஞ்சாமல் இருக்கும். நீதிமான்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாயிருப்பார்கள். அவர்களுக்கு அநேக ஆபத்துக்கள் வந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் மீது தங்கள் பாரத்தை வைத்துவிட்டு தைரியமாயிருப்பார்கள். துன்மார்க்கரோ கர்த்தரை விட்டு தூர விலகி இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் தைரியம் இருக்காது, கோழைத்தனமே இருக்கும். தங்களை ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் பயந்து ஓடிப்போகிறார்கள். பூமி நிலை பெயர்ந்தாலும் விசுவாசிகள் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு தைரியமாயிருக்க வேண்டும். தைரியமாயிருந்த நீதிமான்கள் மோசே, தீர்க்கதரிசி எலியா, அசரியா, நெகேமியா, மூன்று எபிரேய வாலிபர், தானியேல், இயேசு கிறிஸ்து, ஸ்தேவான், பவுல், பேதுருவும் யோவானும்.